ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லேண்ட் பிளாட்ஃபார்ம். திஸ் இஸ் ஆனந்தராஜ். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, வடக்கு பொய்கைநல்லூரோட அந்த பீச் சைடு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த சுனாமி வந்தப்போ வந்து இந்த பக்கத்துலலாம் தண்ணி உள்ளே வரல, இங்கே ஒரு பெரிய மண் திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மண் திட்டை சுற்றி தான் இப்போ நம்ம இருக்கோம். இதோ இதான் வந்து நம்ம அந்த கடல் இதோ கிட்டக்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கடலுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா இந்த அந்த மண் திட்டு இருக்குது. இந்த ஒரு கிளை இந்த மண் திட்டு தான். இந்த மாதிரி இந்த மண் திட்டு வந்து நிறையா இருக்குது, நீட்டுக்காகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இந்த சைடு வேளாங்கண்ணி கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் இந்த பறவையிலேருந்து இங்கே வந்து இந்த வடக்கு போய் முடிகிற வரைக்கும், அதாவது கல்லாறு வரைக்கும் இந்த மண் திட்டு அப்படியே இருக்குது. இந்த மண் திட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு காலத்தில் வந்து இங்கே இந்த கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரண் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த பழைய இதம் வந்து மூங்கி அந்த பனைமரம் அந்த மாதிரி அந்த பண அட்டைகம் அட்டைகளை மட்டும் வச்சு அப்படி தடுத்து வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை சேர்ந்து 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 இந்த அப்படியே அதுக்கப்புறம் இந்த ஸ்டாங் வரணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பனைமரம்லாம் இருக்கும். வரிசையாக நிறைய இடங்களையும் பார்த்தீங்கன்னா பனைமரம் இருக்கும், ப்ளஸ் வந்து இது தவுக்க மரம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஃபுல்லாகவே இந்த என்டையர் ரீஜனுமே வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்தப்போ தண்ணி வந்து இதை தாண்டி உள்ளே வரல. நமக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த அந்தாரப்பக்கம் இருக்கிற வேணுங்க அந்த சைடெலாம் வந்து தண்ணி வராமே இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டிட்டு தான். இந்த மண்டிட்டு நிறைய ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. இந்த மண்டிட்டு கிட்டே போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த இடையில இடத்துல இருக்கிற மரங்கள் ப்ளஸ் அந்த மண்டிட்டு எவ்வளோ உயரம் இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் பார்க்குறப்ப அப்படியே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்டிட்டு வந்து நல்லா குன்று மாதிரி நல்லா பெருசு பெருசாக உயர உயரமாகவே இருக்கும். நம்ம போய் ஏறி போகிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். அங்கே அதாவது ஏறி அந்தாண்டு இறங்கணும், அந்த இறங்கினா தான் அந்த ஊருக்குள்ளே போகும். இப்போ இது வந்து அந்த ஒரு போகிற ஒரு ஏரியா தான். அந்த தெரியுது பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் தெரியுது பாருங்கள் அந்த மண்டிட்டு அந்த சண்டை இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்குது. இப்போ காமிக்கிற தெரியும் போதும் அந்த உயரம் தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் அந்த உயரமான மண்ட்டு எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உயரமான அந்த ஏரியா நான் அந்த காமிக்கிறேன் பாருங்க. இது தர மட்டும் இதோ இது கீழே இறங்கி போகிறோம். இறங்கி போய் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உயரம் வந்து தெரியும். அந்த மண்ட்டோட உயரம் வந்து உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். தெரியுது பாருங்க, தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப பள்ளம். பள்ளத்தில் இருந்து இந்த மேடு தெரியுது பாருங்க. இதோ அந்த இடத்துல ஒரு மணல் குன்று தெரியுது இல்லையா? அந்த தெரியுது பாருங்க, அந்த மணல் குன்று தெரியுது இல்லை? அந்த மணல் தெரிகிற இடமும் அது ஹைட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து இது வந்து ஒரு 30 அடி 35 அடிக்கு மேலே ஹைட் இருக்கும். இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா கடல் வந்து தெரியுது பாருங்க. ஸோ இதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு புயல் தடுப்பு அரண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்தாலுமே இங்கே ஊருக்குள்ளே போகாமல் அந்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக அந்தாண்ட தோட்டம் அதெல்லாம் வந்து அந்தாண்டு இருக்குது. அந்த பக்கம் இருக்குது. இது வந்து நல்லா பசுமையாக நிறைய காய்கறிகள் எல்லாமே விளையிற பூமி இந்த பூமி. ஸோ அதனால் அந்தாண்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டம் அந்த திங்ஸ்லாம் அந்தாண்டு இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக அந்த அதாவது இப்போ இல்லை, இது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து உருவாக்கி வைக்கப்பட்ட ஒரு செயற்கை அரண் அப்படின்னு கூட சொல்லலாம் இது. அதாவது அந்த மரத்தண்ணி எதுவும் உள்ளே வராமல் ப்ளஸ் கடல் தண்ணி எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி உருவாக்கி வைக்கப்பட்ட ஒரு செயற்கை அரண். அது இன்றைக்கி வந்து அது ஒரு இயற்கை அரண் மாதிரியே அது வந்து செட் ஆகி அது வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய இந்த பனைமரம் இருக்கும் ப்ளஸ் வந்து சவுக்கு மரங்கள் இருக்கும். இதில் வந்து நிறைய இந்த சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குது. அது அந்தாண்டு வரிசையாக இருக்குது. அவங்க வந்து சாமி கும்பிட்ற அந்த ஏரியா அதெல்லாம் அந்தாண்டு அந்தாண்டு இருக்குது. ஜஸ்ட் நம்ம அது அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த இன்றைக்கி இந்த பக்கம் வந்தேன். அதான் ஜஸ்ட் இதை வந்து உங்கள்கிட்ட நிறைய பேர் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்க, நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுட்டு இருந்தீங்க அந்த பக்கம் உங்கள் ஊர் பக்கம் வந்தால் காமிடா அப்படின்ட்டு. அதனால் ஜஸ்ட் இந்த பக்கம் வந்தேன். ஸோ ஜஸ்ட் இதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோ கடல் தெரியும். கடல் அந்த அங்கே மக்கள்லாம் நிற்கிறாங்க. எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பாருங்கள். அதாவது ரொம்ப தூரம் கிடையாது. கட்டில் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20-25 ஃபீட் தான் தூரம்.
பட் இது வந்து எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் இப்போ நான் நிற்கிறது வந்து அந்த மணல் குன்று சொன்னேன் இல்லையா, அந்த மணல் குன்றில் ஒரு மணல் குன்று மேலே ஏறி தான் நான் இப்போ நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து கடல் வந்து எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மணல் குன்று. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இந்த மணல் குன்று தான் நீட்டுக்காக இருக்கும். இந்த மணல் குன்றுலேருந்து அவன் அந்த இடம் தான் வந்து கடல்கிட்ட இருக்கிற இடம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு கோயிலில் பூஜை நடக்குதுல அந்த வந்து கோயில் இருக்குது பாருங்கள், அங்கே நிறைய பேர் பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் இங்கே ஒன்று இருக்குது, அந்தாண்டா அந்தாண்டா அந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கடல் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ப்ளஸ் மக்களை காக்கிறதுக்காக அந்த காலத்துலேருந்து வச்சு வழிபாட்டு பண்ண ஒரு சில இடங்கள். அது பாரம்பரியம் விடாமல் அந்த ஒரு நாளுக்கு அதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்காங்க, அந்த நாளில் வந்து இங்கே பூஜை பண்ணுறதுக்காக வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஆனந்தராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹாப்பி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ.